ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விரால் மீன் வெட்டதாங்க. எப்பவும் போல் ஃப்ராகை வச்சு தான் வேட்டையாடிருக்கோம். ஸோ எப்படி வந்து நம்ம புது லொக்கேஷனுக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள். அந்த லொக்கேஷனோட அழகு சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இந்த வீடியோவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சேரும் சகதியுமாக தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் தான் நாங்கள் வந்து விரால் மீன் அடிக்கிறதுக்காக போயிருக்கிறோம். பாருங்கள், ஈரத்துக்குள்ளே தான் நிற்கிறோம் நாங்கள். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிற்கிறோம். ஸோ சூப்பராக இருக்குங்க வியூஸு, நல்லா பாருங்கள். அந்த பக்கம் கரை ஃபுல்லாக மரங்கள், இந்த நடுவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணிங்க. எங்கே பார்த்தாலும் விரால் துள்ளி விளையாடுதுங்க. சைஸு சரியான சைஸு. ஸோ நாங்கள் வந்து போனவனையுமே வேட்டையை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ காலையிலேருந்து ஒரு 6 மணிக்கு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 8-9 மணிக்குள்ளே அந்த வேட்டையை நாங்கள் முடிச்சிட்டோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு லொக்கேஷனை என்ஜாய் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள் லொக்கேஷனோட வியூஸு. இப்போவும் போல் நாங்கள் பொம்மத்தாவிலேயே எரிய ஆரம்பித்தோம். ஸோ பாருங்கள், காஸ்டிங் பண்ண ஆரம்பித்த உடனேயுமே ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு ஆரம்பித்த ஒரு 3-4 ஷாட்லேயே வந்து மீன் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணோம். பாருங்கள், தொடர்ச்சியாக போனோம். இப்போ இந்த ஷாட் பாருங்கள், மீன் வந்து எப்படி குறுக்க வந்து அதை அடிக்க வருதுன்னு பாருங்கள். சூப்பராக வந்து நல்லா ஸ்ட்ரைக்குங்க, மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் போட்டு அதை எப்படி அடிக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். இப்போ சைடில் அடிக்குது. எப்படி அடிச்சா எப்படி நம்ம பாழ் போடுறது? சரியான லாக் மீன், திரும்பவும் அதே மீன் தான் அடிச்சது. பார்த்தீங்கன்னா நல்ல சைஸு. ஸோ இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மீன் வந்து எங்களுக்கு நல்ல சைஸாக மாட்டுச்சு. வாங்க, அடுத்த மீன் எப்படி மாட்டுதுன்றத பார்ப்போம். இப்போ இந்த ஷாட் பாருங்கள், மீன் வந்து எப்படி குறுக்க வந்து அதை அடிக்க வருதுன்னு பாருங்கள். சூப்பராக வந்து நல்லா ஸ்ட்ரைக்குங்க, மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் போட்டு அதை எப்படி அடிக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். இப்போ சரியான லாக் மீன், திரும்பவும் அதே மீன் தான் அடிச்சது. பார்த்தீங்கன்னா நல்ல சைஸு. நாங்கள் பிடிச்சிட்டு இருக்கும் போது சரியான மழை வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மழை தூர ஆரம்பித்தோடனேயுமே எங்களால் நிற்க முடியல. அங்கே நல்ல மழை விழவும் எங்களால் ஷாட்ஸ் வந்து ஃபோனை வச்சு இல்லை கேமரா வச்சு எடுக்க முடியல. ஸோ பிடிச்ச மீன்களை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான்
ஸோ இதோட அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாப்பிக்கோட நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன்.